கார்னிவோர் டயட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சப்போ எனக்கு என்னென்னலாம் நடந்தது, என்னென்னலாம் நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படின்றத முன்னாடி வீடியோஸில் போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், பாருங்கள். இது வந்து 50வது நாளுக்கு அப்புறமா என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்ற என்னோடய அப்சர்வேஷன்ஸ். ரொம்ப முக்கியமாக டயட்டில் நான் நோட்டீஸ் பண்ணது மசில் பில்டிங். இதில் நான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது, வெளிலலாம் போகிறது இருந்ததுனால அவ்வளோவா என்னால் ஒர்க் அவுட் பண்ண முடியல. நான் முன்னாடியே சொல்லலாம் நினச்சிருந்தாலும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். நம்ம எக்ஸசைஸ் பண்ணலன்னா கூட செம்மையாக மசில் பில்ட் ஆகுது. செம்மையானா எக்ஸசைஸ் செம்மையாக பண்ணுற அளவுக்கு பில்ட் ஆகாது, உங்களுக்குன்னு ஒரு ஜெனட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கும்ல, ஸோ அந்த லிமிட்டுக்கு ஒர்க் அவுட் பண்ணலனாலுமே மசில் ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். ஸோ நம்ம கூட ஒர்க் அவுட்டு பண்ணோம்னா வேறு லெவலில் ரிசல்ட் கிடைக்கும். அதுவும் நான் முன்னாடியெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருந்தேன், அப்பப்போ இந்த டயட் ஆரம்பிச்சப்பறம் அப்பப்போ பண்ணேன், கண்டினியூஸாக பண்ண டைம் கிடைக்கல. ஸோ எனக்கு ரிசல்ட்டு நல்லாவே கிடைச்சிது. ஜென்ரலாக வேறு டயட்லலாம் இருந்தால் இவ்வளோ ரிசல்ட் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. மசில் கெயின் செம்மையாக ஆச்சு, பட் சைஸ் வந்துட்டு அவ்வளோவா வரல, ஏன்னா கார்ப் எதுவும் எடுக்காததுனால சைஸ் வரல. இதில் இன்னொரு விஷயம் அப்சர்வ் பண்ணது, வார்ம்அப்பு ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணும்போது அந்த நீலேருந்து சவுண்டெல்லாம் எதுவுமே வரல. இதே விஷயம் எனக்கு மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் நடந்தது, சவுண்டெல்லாம் எதுவும் வராது, செம்மையாக இருக்கும். பட் ஆனால் இதில் என்னென்னா ஜாயின்ஸ் எல்லாம் இன்னும் சூப்பராக நல்லா ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் நான் நினைக்கிறேன்னா சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஜாயின்ஸ்லலாம் அதை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு வகையான கொழுப்பு மாதிரி தான். ஸோ இதில் நம்ம நேச்சுரலான ஃபேட்டு கொலஸ்ட்ரால்லாம் நிறைய எடுக்கிறதுனால அது நல்லா ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உடம்புலையும் எந்த பெயினும் கிடையாது. ரொம்ப ரொம்ப நேரமாக அப்படியே பண போஸ்டர்லலாம் உட்காந்துட்டு இருந்தால் கூட இன்னும் பெயின் எல்லாம் எங்கேயுமே வரல. இதில் நம்ம சாப்பிட்ற கறி வந்து ஒரே விஷயமா திரும்ப திரும்பன்றதுனால அந்த அனிமலோட டேஸ்ட்டே ஃபீல் ஆகும்னு சொல்லியிருந்தோம் முன்னாடி வீடியோவில் கூட. ஸோ இதில் என்னென்னா ரொம்ப நாளாக அதே சாப்பிட்றதுனால பசி இருக்கும்போது நல்லா சாப்பிட முடிஞ்சது கறி, ஆனால் அந்த ஒரு பசி அடங்கினதுக்கப்புறமா திரும்ப வயிறு ஃபுல்லாக இருக்காக சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி சாப்பிட்ற டைமில் இன்னும் கொஞ்சம் ஏதாவது டேஸ்டியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ பசி அடங்கினதுக்கப்புறமா சாப்பிடும்போது சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. முதல்ல வெளில போக வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தது, அங்கே சாப்பிடும்போது கொஞ்சம் ஒத்துக்கல, என்னென்னா மசாலாலாம் அதிகமாக போட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருந்தாங்க போல். எனக்கு வயிறு புண்ணு வந்துடுச்சு, வாய்ப்புண்ணு அந்த ப்ராப்ளம் வந்தது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணேன்னா நிறையா ஃபேட் சேர்த்துக்க ஆரம்பித்தேன், நிறையா பட்டர் நிறையா நெய் அதெல்லாம் போட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த கார்னிவோர் டயட்டில் சாப்பிடக்கூடிய விஷயங்களோட செம்மையாக இருந்தது, நல்ல ரிசல்ட்டு, நல்ல சூப்பரான ஒரு கிளாரிட்டி, ஒரு அந்த வாய்ப்புன் ப்ராப்ளமும் அந்த இதுவும் சரியாயிடுச்சு, நல்லா செம்மையாக இருந்தது. ஆனால் இது ஆக்சுவலி நான் முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த நெய்யெல்லாம் சாப்பிடும்போது வாய்ப்புன்னு ப்ராப்ளம்லாம் சரியாகும், வயிறு புண்ணு அல்சர் அதெல்லாம் சரியாயிடும். பட் ஆனால் நான் கொஞ்சம் கம்மியான அளவு தான் கொழுப்பு முன்னாடி எடுத்துக்கிட்டேன், அது ஏன் இப்படி பண்ணேன்னு தெரியல. முன்னாடி இருந்தே நிறையா ஃபேட்டு சேர்த்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். அதுவும் குறிப்பாக எனக்கு பித்த உடம்பு, ஸோ அதனால எனக்கு அது இன்னும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சாப்பிடும்போது எப்பயுமே பட்டர் மிஸ் பண்ணுறதே இல்லை, பட்டர் நெய் அப்புறம் முட்டைலாம் கூட நல்லா நிறையவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ இன்க்ளூடட் ரா லிவர் அண்ட் இட் வாஸ் வெரி 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 பவர்ஃபுல். ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை அப்படின்ற மாதிரி எப்பயாவது ஏதாவது போர் அடிக்கும்போது சாப்பிட்டு ரெகுலராக சாப்பிட்றது போர் அடிக்கும்போது கூட தயிரும் கொஞ்சம் ஹனி, அதில் தயிரில் ஹனி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன், கொஞ்சம் ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கணும்னு. ஏன்னா இது ஒரு கார்னிவோர் தான், தயிர் அனிமல் ப்ராடக்ட், தேன் அனிமல் ப்ராடக்ட்ன்னு சில பேர் சொல்லுவாங்க, இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க, பட் ரெண்டும் சேர்த்து சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. இன்னொரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. ஒரு தடவை கொஞ்சம் கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, அப்போது வீட்டில் அவங்க கூட சாப்பிட்றதுனால ரைஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ஒரு ரெண்டு வேளை ரைஸ் சாப்பிட்டேன் ஒரே நாளில், ஸோ ஃபுல்லாகவே ரைஸ் தான். இல்லை என்ன ஆச்சுன்னா மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருந்த மாதிரியே தான் இதுலேயும் சாப்பிட்டது அப்படியே ஃபீல் ஆச்சு, ரைஸ் உள்ளே இருந்தது. நான் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் காய்கறி பழங்கள் சாப்பிடும்போது எதுவுமே ஃபீல் ஆகாது, சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, அதாவது வயிற்றில் எதுவுமே ஃபீல் ஆகாது. இதுவும் அப்படி தான், கார்னிவோர் டயட்டில் நான்வெஜ் மட்டுமே சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ட அந்த கும்முன் இருக்குது அந்த மாதிரி ஃபீல்லாம் எதுவுமே இருக்காது.
இல்லை நான் ரைஸ் மட்டுமே சாப்பிட்டனால அப்படியே ஒரு மாதிரி இதுவாக இருந்தது, சாப்பிட்டது தெரிஞ்சது அவ்வளோதான். பட்டு அடுத்த நாள் பார்த்தோன்னா மியூக்கஸ்லெஸ் டயட்ல நான் எப்பயாவது ரைஸ் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நாள் இல்லை ஒரு அது இன்னொரு ரெண்டு நாள் வரைக்கும் அந்த ரைஸை உடம்பு வெள்ளத்தில் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிடும், ரைஸை வெளில தள்ளிடும். அதே மாதிரியே தான் இதுலேயும் ஆச்சு. நான் அடுத்த நாள் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறமா எனக்கு அவ்வளோ வயிற்ற கலக்கிற ப்ராப்ளம்லாம் வந்ததில்லை. முந்தின நாள் நான் ரைஸ் சாப்பிட்டதுனால உடம்பு அதை அப்படியே வெளில தள்ளிடுச்சு. அப்படியே மியூக்கஸ்லெஸ் டயட்லாம் நடக்குமோ அதையும் இதுலேயும் நடந்துச்சு. செம்ம ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ஒன்ஸ் அகெயின், நான்வெஜ் மியூக்கஸ் கிடையாது. எப்படி காய்கறிகள் பழங்கள் இயற்கை உணவோ அதே மாதிரி தான் அனிமல் ப்ராடக்ட்ஸும், அதுவும் இயற்கை உணவு, அது மியூக்கஸ் கிடையாது. அதாவது மியூக்கஸ் சம்மந்தமான பிரச்சனைகளை உருவாக்குறது இல்லை, சூப்பராக இருக்குது. அதுதான் நான் இதில் திரும்ப ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஃபுல்லாக கார்னிவோர் டயட்டில் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது அடுத்த நாள் ஒரு மத்தியானம் 3 மணி வரைக்கும் கூட பசியே எடுக்காது. முட்டா 24 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் கூட பண்ணலாம். பட்டு எனக்கு வெயிட் எல்லாம் குறையுன்றதுனால நான் பண்ண விரும்பலை. ரைஸ் அப்புறம் வச்சுக்கோங்களேன், ஓரளவு குறிப்பிட்ட அளவு ரைஸ் சாப்பிட்டா அது அடுத்த நாள் வந்து சளியாக வந்துடும். மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் அதே தான், இதுலேயும் அதே தான். கெமிக்கல் ப்ராடக்ட் சாப்பிடும்போது ஒரு வந்து ப்ரோஸ்டட் சிக்கன் ஏர் ஃப்ரையரில் தான் சாப்பிட்டேன், செஞ்சு எண்ணெயெல்லாம் இல்லாமல். பட் அதில் போட்டிருக்க மாவு வந்து கார்பு கண்டிப்பாக கெமிக்கல் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளேவரிங் ஏஜென்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்லாத உடம்புக்கு, ஆர்டிஃபிஷியலான பொருட்கள் அதெல்லாம் அதுக்குள்ளே இருந்திருக்கு. நான் ஒரு ஒரு 3-4 பீஸ் மாதிரி சாப்பிட்டேன். அடுத்த நாள் பார்த்தா மியூக்கஸ் சளி நல்லா வந்துச்சு. அது உடம்பு அப்படியே அதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்லாம் அப்படியே பயங்கரமாக வெளில தள்ளுது. கார்னிவோர் டயட்லையும் இதான் நடக்குது, மியூக்கஸ்லெஸ் டயட்லையும் இதை தான் நடந்துச்சு. இல்லை ஒரு சில நாள் வந்துட்டு நான் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருந்த மாதிரி இதுலேயும் எனர்ஜி எக்கச்சக்கமாக இருக்கும். ஆக்சுவலி மியூக்கஸ்லெஸ் டயட்லையும் இன்னும் பயங்கரமான எனர்ஜி இருந்துச்சு, இதுலேயும் நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும் கார்னிவோர் டயட்லேயும். ஆனால் அதுக்கேற்றளவு வேலை செய்யணும், அப்படி வேலை செய்யலைன்னா தூக்கம் வராது நைட்டு. ஸோ நான் அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணால் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டேன். ஸோ ரைஸ் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும், தூங்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரே டேஸ்ட்டு ஒரு கறி மட்டுமே சாப்பிட்டு போர் அடிச்சிருன்னு சொன்னால, அதனால் அந்த டைமில் என்ன பண்ணுவோன்னா அப்போ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அதெல்லாமும் சாப்பிட்டேன், எனக்கு கொஞ்சம் வேறு டேஸ்ட் உடம்புக்கு தேவை அப்படின்றதுனால. இன்னொரு விஷயம் மற்றவங்க பண்ணலாம் எப்படின்னா, கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி கண்டிப்பாக சாப்பிட்லாம், அது டேஸ்ட் நல்லா வேறு டேஸ்ட் கொடுக்கும், சூப்பராகவே இருக்கும். பட் ஆனால் எனக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்குது, எனக்கு பித்த உடம்பு அப்படின்றதுனால ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாது எனக்கு. ஸோ அந்த மாதிரி அசைவத்தை காரமாக சேர்த்து சாப்பிட்டோம்னா, அதுவும் இந்த கார்னிவோர் டயட்டில் இருக்கும்போது நான் அசைவம் மட்டும்தான் சாப்பிட்றேன். ஸோ அது பயங்கரமாக உடம்பு அஃபெக்ட் பண்ணும். நான் மியூக்கஸ்லெஸ் டயட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சம் காரம்லாம் சேர்த்து சாப்பிட்ருக்கேன், செம்மையாக அஃபெக்ட் பண்ணுச்சு, வாய்ப்புண்ணு வயிறு புண்ணெல்லாம் வந்துச்சு, அதே தான் இதுலேயும். ஸோ அதனால் நான் எதுவும் மசாலாலாம் போட்டு சாப்பிடக்கூடிய அசைவத்தை வேறு மாதிரிலாம் ட்ரை பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக நான் கொஞ்சம் பழங்கள் சாப்பிட்டேன். பட் இதுவே மற்றவங்க உங்களுக்கு அந்த மாதிரி அல்சர் ப்ராப்ளம், அந்த பித்த உடம்புலாம் இல்லை, ஒரு சில பேருக்கு மேபி உங்களுக்கு கப உடம்பாக இருந்தால் உங்களுக்கு அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் இருக்காது. சாப்பிட்டு இருக்கவங்க நல்லா வகை வகையாக சமைச்சு சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஒன்றும் பெரிய உடம்புல ப்ராப்ளம்லாம் கிடையாது. நிறைய பேர் இந்த கார்னிவோர் டயட்டை தெரப்பியூட்டிக்காக ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், இல்லை ஆட்டோமியூன் டிசார்டர், இல்லை வெயிட் ரெடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டான ரிசல்ட்டு கிடைக்கும். எனக்கு அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவும் இல்லாதனால ரொம்ப பாயிண்ட்லெஸ்ஸாக தெரிஞ்சுது. இன்னமும் அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக போட்டு என்ன மனசை கொஞ்சம் சங்கடப்படுத்துறது எனக்கு பிடிக்கலை. ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக இருந்தேன். பட் ஒன்ஸ் அகெயின், ஒன்றும் அதிகமாக ஒன்றும் பழங்கள் அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கல. மேபி ஒரு 10% இல்லை ஒரு 20% அந்த மாதிரி இதுவும் எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 75% வரைக்கும் அனிமல் ப்ராடக்ட் சாப்பிட்டாலே அதுவே ஹைப்பர் கார்னிவோர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மேபி ஒருவேளை நான் இந்த பீரியடில் கார்னிவோர் டேட்டே கொஞ்சம் மீறி இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு ஹைப்பர் கார்னிவோர் அந்த ரேஞ்சில் வரும். ஏன்னா அதுவும் சாப்பிட்டது அதிகமாக இந்த அசைவத்தை தவிர சாப்பிட்டா ஃப்ரூட்ஸ் தான். ஒருவேளை நான் ஷவர்மா அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலுமே அந்த ரோல்லாம் சாப்பிட மாட்டேன், இருக்கிற அந்த கறி மட்டும்தான் சாப்பிடுவேன். ஸோ மோஸ்ட்லி நான்வெஜ் மட்டும்தான். எப்போவா தான் லைட்டாக
பழங்கள், ஏன்னா அது ஒரு சில டைம் அந்த நான்வெஜ்ஜே போர் அடிக்கும் போது லைட்டாக அப்போ அதை சாப்பிடுவேன். பட் ஆனால் இப்போ நான் வந்து கார்னிவோர் டயட்டில் இல்லை, அதுலேருந்து வெளில வந்துட்டேன்னே சொல்லலாம். ஏன்னா உடம்புக்கு தேவையான எனர்ஜி அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு கிடச்சிருச்சு. நான் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது சொல்லியிருப்பேன், உடம்பு வந்துட்டு அப்படியே காற்று மாதிரி இருக்குது, அப்படியே காத்தோட காற்றா கலந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம். ஸோ இதில் அப்படியே அதுக்கு ஆப்போசிட், உடம்பு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி கிரவுண்டடாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். மியூக்கஸ்லெஸ் டயட்டுன்றது ஒரு காற்று மாதிரினா, இதில் ஒரு ஒரு கிரவுண்ட், ஒரு மண், அந்த மாதிரி ஒரு கிரவுண்டடான ஒரு ஃபீல், சாலிடான ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு கிடைச்சிருச்சு. ஸோ திரும்ப வெறும் அசைவம் மட்டுமே, ஃபுல் ஸ்ட்ரிக்ட் கார்னிவோர்லாம் இருக்கிறது வேணான்ற மாதிரி உடம்பு நல்லா ரிப்பல் பண்ணுது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஸ்டார்ச்சஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன், அரிசி, உருளைக்கிழங்கு, கொஞ்சம் சவுர்ட் பிரெட், அந்த மாதிரி எல்லாம். பட் இப்பயும் கார்னிவோர் மாதிரி தான் சாப்பிட்றேன், பட் முன்னாடி அளவுக்கு அதிகமாக இல்லை. மேபி ஒரு 50% மீட், மீதி வந்து ஒரு 50% அந்த மாதிரி. ஸோ அதில் நான் இப்போது என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத, இல்லைன்னா ஏன் நான் இதை ஸ்டாப் பண்ணேன், கார்னிவோர் டயட் போதும் அப்படின்ற மாதிரி அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த சீரீஸை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா சூப்பர், அப்படி வேலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சீரீஸ் தான் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறதில்ல, வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் யாராவது எப்பயாவது ஃபாலோ பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம் இந்த டயட்டை, ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றக்காக இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஒருவேளை நீங்கள் கண்டினியூஸாக இந்த கார்னிவோர் டயட் சீரீஸை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.